அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆர்டிஐ மூலமா இப்படியும் ஒரு ஊராட்சியை நல்வழிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு கை தட்டுனா ஓசை வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு தனிநபராக ஒரு ஊராட்சியை எவ்வளவோ மாற்ற முடியும் என்பதை இந்த காணொளி மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முழு தகவல்களை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் நம்முடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் வெள்ளூர் ஊராட்சியில் வேல்முருகன் என்னுடைய நண்பர் தனி ஒரு நபராய் தன்னுடைய ஊராட்சியில் நடக்கக்கூடிய அனைத்து தகவலையும் அவ்வப்போது ஆர்டிஐ மூலமாக கேட்பார். தகவல் மறுக்கும் பட்சத்தில் உடனடியாக மேல்முறையீடு ஆணையம் வரைக்கும் போவார். ஆனால் இதில் சுவாரஸ்யமாக என்ன நடந்ததுன்னா, நம்ம வந்து ஆர்டிஐயில் தகவல் கேட்டால் ஆணையம் வந்து தகவலை வழங்க தான் உத்தரவிடும். ஆனால் இவர் வாதாடி அவ்வளோ தகவல்களும் முழுமையாக தரலை, அதில் ஊழல் நிறைய இருக்குது, இதை ஊழலை தணிக்கை பண்ணுறதுக்கு எனக்கு உத்தரவு பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுனதுனால அனைத்து வழக்குகளும் சாராட்சியர் தலைமையில் இப்போ வந்து தணிக்கை பண்ண இருக்கிறாங்க. அது குறித்தான ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு ஆன்லைனில் எப்படி பார்க்கலாம், இவருக்கு எத்தனை வழக்குகள் இருக்குது எல்லாமே பார்க்க இருக்கிறோம். ஷார்ட்டாக இவரை குறித்த ஒரு சில தகவல்கள் வந்து நியூஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அதை இது ரீட் பண்ணிவிட்டு இப்போ அவர் நாளைக்கு விசாரணை நடைபெற இருக்கிறது, அதாவது இன்று 31ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதுக்கும் அவர் என்ன முயற்சி எடுத்திருக்க அதையும் இதில் பார்க்குறோம். முதல்ல அதை ரீட் பண்ணியிருந்தேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 மேல்முறையீடு விசாரணையில் தகவல் தர மறுத்து முறைகேறான செயல்களில் ஈடுபட்ட வெள்ளூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு சிவகாசி உதவி ஆட்சியர் தலைமையில் ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகளை விசாரணை செய்ய தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் வெள்ளூர் ஊராட்சி கிராமத்தை சார்ந்த மு வேல்முருகன் MBA என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் 2019ஆம் ஆண்டு ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட திட்டப் பணிகள், செலவினைகள், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு, விலையில்லா ஆடுகள், தடுப்பணை, மத்திய மாநில அரசுகள் சார்பாக கொடுக்கப்பட்ட நிதி, பசுமை வீடு மற்றும் பிரதம மந்திரி திட்டம் மற்றும் தனிநபர் இல்ல கழிப்பறை தொடர்பான 10 தகவல் அறியும் உரிமை சட்ட மனுக்கள் மீது எந்தவித பதிலும் அளிக்காத பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி பொது தகவல் அலுவலர் இருவரும் தகவல் தராமல் தகவல் தந்ததாக எழுதி கொடுக்குமாறு, இல்லையெனில் தங்கள் பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் எதையும் மேற்கொள்ளப்பட்டன பல்வேறு முறை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 2020ஆம் ஆண்டு 2 மேல்மட்ட விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட பிறகும் தகவல் தராமல் தகவலை மறைத்து வந்தனர். மேலும் 10/1/2022 நடந்த மறு விசாரணைக்கு பிறகு தமிழ்நாடு தகவல் ஆணையமானது கொடுக்கப்பட வேண்டிய தகவல்களை தராமல் முறைகேடு ஏற்று செயல்களில் ஈடுபட்டு வரும் பொது தகவல் அலுவலர், ஊராட்சி செயலாளர், உதவி பொது தகவல் அலுவலர் மீது நடவடிக்கைக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து மற்றும் வெள்ளூர் ஊராட்சி ஊழல் நிதி முறைகேடுகளை விசாரணை செய்ய சிவகாசி உதவி ஆட்சியர் அவர்களுக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து உத்தரவை ஏற்றுக்கொண்ட சிவகாசி உதவி ஆட்சியர் அவர்கள் 31 மார்ச் 2022 அன்று வெள்ளூர் ஊராட்சி ஊழல் மற்றும் நிதி முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராக மனுதார் மு வேல்முருகன் மற்றும் வெள்ளூர் ஊராட்சி செயலாளர், சிவகாசி வட்டார வளர்ச்சி அலுவலர், சிவகாசி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் விருதுநகர் மாவட்டம் அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்கண்ட ஊழல் விசாரணையை எந்தவித பாகுபாடுமின்றி நேர்மையான வழிமுறையில் இவ்விசாரணையை நடத்த மனுதார் மு வேல்முருகன் அவர்கள் உதவி ஆட்சியர் அவர்களுக்கு அறிவுறுத்துமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவர் வந்து இதோட நுப்பாட்டாம அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நாளைக்கு விசாரணை நடைபெற இருக்கிறது, அதாவது இன்னைக்கு ஊர் ஃபுல்லாக நோட்டீஸ் அடித்து ஓட்டிட்டாங்க. என்ன அடிச்சு ஓட்டியிருக்காங்க, அவங்க ஊர் ஃபுல்லாக மற்றும்
அரசு கண் பார்வையிடக்கூடியங்களை பொது இடங்களில் மக்கள் பார்வையிடக்கூடிய இடங்களில் ஃபுல்லாக வால் போஸ்ட் அடிச்சு விட்ருக்காங்க. நமது கிராமம் நமது உரிமை ஊழலற்ற ஊராட்சி நிர்வாகம் மக்கள் நலம் சார்ந்த ஊராட்சி நிர்வாகம் வெள்ளூர் ஊராட்சி நிர்வாக முறைகேடு சிவகாசி சாராட்சி தலைமையில் 31/3/2022 அன்று விசாரணைக்கு உத்தரவு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 மேல்முறையீடு விசாரணையில் தகவல் தர மறுத்து முறைகேடான செயல்களில் ஈடுபட்ட வெள்ளூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு சிவகாசி சாராட்சி தலைமையில் ஊராட்சி ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகளை தொடர்பான விசாரணைக்கு செய்ய தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவு. 31/3/2022 நடைபெறும் விசாரணைக்கு மற்றும் ஊழலற்ற மக்கள் நலம் சார்ந்த நல்லூராட்சி நிர்வாகம் அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு சிவகாசி சாராட்சியர் அவர்களை வெள்ளூர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இவன் மூ வேல்முருகன் அவங்க பேரை போட்டு ஊர் ஃபுல்லாக வால் போஸ்ட் அடிச்சு விட்டுட்டாங்க. இவங்களுக்கு எத்தனை வழக்குகள் ஆன்லைனில் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்தேன். அவங்களுடைய ஹியரிங் டேட் அதில் ரீட் பண்ணியிருந்தாங்க 10/1/2022 வியூ ஹியரிங் டேட்டை போட்டு செக் பண்ணதில் இவங்க பேரில் நிறைய வழக்குகள் இருக்குது. அந்த பத்து விதமான வழக்குகள் சொன்னாங்களா அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1-2 வழக்குகள் மட்டும் ரீட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபோன்லேயே ட்ரை பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் வந்து மனுதாரர் வந்து எனக்கு ஃபோனில் வேண்டாம் நான் நேர்லேயே விசாரணை பண்ணுறேன் நேரில் வந்து ஆஜராகன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காங்க விசாரணை மேல் குறிப்பிட்டு 5 விசாரணையில் மனுதாரர் வந்து தனக்கு நேரடி விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்ததின் பேரில் இவ்வழக்கின் மீது இன்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த எல்லா PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பயன்படுத்திவிடுங்க. எப்படி எடுக்கணுங்கிறத இதில் போயிட்டு இந்த RTIயோட கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு RTI ஹியரிங் டேட்டில் போயிட்டு 10/1 இந்த டேட்டில் போய் ஷோ கொடுத்தீங்கன்னா வேல்முருகன் பேரில் எத்தனை கேஸ் இருக்கோ அவ்வளோ கேஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எளிதாக. இவருக்கு ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்காங்க எனக்கு வேண்டாம் நான் நேரில் ஆஜராகிறேன் எனக்கு நேரில் தான் தகவல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பலமுறை தகவல் தந்ததாக முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால நேரில் விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றைய விசாரணையில் ஆஜரான மனுதாரர் தான் கோரிய தகவல்கள் முழுமையாக 4 தேதி வரை வழங்கப்படவில்லை என்றும் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வளர்ச்சிப் பணிகளிலும் முறைகேடு நடைபெறுவதாகவும் மக்கள் நலப் பணிகளுக்காக அரசு வழங்கும் நிதி சிறப்பு திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதில்லை என்றும் வெள்ளூர் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்ட தனிநபர் இல்லக் கழிப்பறை திட்டத்திலும் முறைகேடு நடந்துள்ளது என்றும் இந்த இயர் டு இந்த இயர் வரைக்கும் தனிநபர் இல்ல கழிப்பறை எத்தனை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன் விவரம் கிராமம் வாரியாக தகவல்களையும் பயனாளிகள் விவரம் ஒப்பந்ததாரர் விவரம் மேற்படி பணியினை மேற்பார்வையிட்ட அரசு அதிகாரிகள் விவரம் ஆகியவைகளை தகவல்களாக கோரியதற்கு 4 தேதி வரை உரிய தகவல்கள் வழங்கப்படவில்லை என்றும் வேண்டுமென்றே தகவல்கள் மறுக்கப்பட்டுள்ளது என்றும் மேற்படி திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்கவும் உரிய நாட்களில் தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பொது தகவல் அலுவலர் வந்து மனுதார் கோரிய தகவல் ஏற்கனவே 5/1/2021 தேதிப்பட்ட கடிதம் வாயிலாக அளித்துள்ளதாகவும் மீண்டும் இன்றைய விசாரணை போது நேரடியாக மனுதாருக்கு தகவல்களை வழங்க எடுத்து வந்திருப்பதாகவும் தெரிவித்து மனுதார் கோரிய தகவல்களை மனுதாருக்கு நேரடியாக வழங்கியும் அதன் நகலினை ஆணையத்திற்கு முன்பும் சமர்ப்பித்தார். இனம் வாரியாக பரிசீலனை செய்யப்பட்டதில் மனுதார் கோரிய 5 இனங்களுக்கான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது. இருப்பினும் மனுதார் வெள்ளூர் ஊராட்சியில் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்ததன் அடிப்படையில் கீழ்கண்டவாறு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. சாராட்சியர் சிவகாசி அவர்கள் மனுதார் 16/11/2011 தேதியிட்டு பிரிவு 6 மனுவில் கோரியுள்ள தகவல் சம்பந்தமாகவும் மேற்படி விசாரணையில் வெள்ளூர் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள தனிநபர் இல்ல கழிப்பறை திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்துள்ள சம்பந்தமாகவும் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் சிவகாசி அவர்களையும் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மனுதார் ஆகியோரிடம் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு அது குறித்த விரிவான விசாரணை அறிக்கையினை ஆணை கிடைக்கப்பட்ட 1 மாத காலத்திற்குள் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது. சிவகாசி சாராட்சியர் அவர்களின் விசாரணை அறிக்கை வரப்பெற்றவுடன் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விசாரணை நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும்.
இப்போ வேல்முருகன் பேரில் 10 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து தனிநபர் இல்லக்கழிப்பறை, ரெண்டாவது வந்து இதில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து கிராம சபை கூட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளது அது குறித்த தகவல். அடுத்த மனு என்ன கேட்டிருக்காருன்னா பயனாளிகளுக்கு யார் யாருக்கு ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளது 2014-19 வரைக்கும் அது சம்மந்தமான தகவல் கேட்டிருக்காரு. முதலமைச்சரின் திட்டத்தின் கீழே வெள்ளூர் ஊராட்சியில் முதலமைச்சரின் திட்டம் 2019 2000 வழங்க திட்டத்தில் முறைகேடு வழங்கப்பட்டுள்ளது அது யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தப்பட்ட தகவல் கேட்டிருக்காரு. வெள்ளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மின்கம்பங்களில் எர்த் கொடுக்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்றும் வெள்ளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மின்கம்பங்களில் எர்த் கொடுக்கப்பட்டதற்கான டெண்டர்களின் விவரம் செலவின விவரம் தகவல்களை கூறுவதற்கு 4 தேதி வரை உரிய தகவல்கள் வழங்கப்படவில்லை என்றும் எல்லா ஊர்லேயும் போலுக்கு வந்து எர்த் போடுறேன்னு சொல்லி ஒரு டம்மி கம்பியை போட்டு பைப் அரைஞ்சாங்க. எந்த ஊர்லேயும் 80% ஊரில் அந்த கம்பியெல்லாம் ஆத்துட்டு எக்ஸாம்பிள் என்னுடைய போல் பக்கத்திலே உள்ள கம்பியெல்லாம் ஆத்துட்டு இது ஒரு நல்ல தகவல் தான். இதை நீங்களும் உங்கள் பகுதியில் கேளுங்க. மாடல் மனுக்களை விரைவில் நான் அவற்றை பெற்று நம்முடைய சேனலில் பதிவிடுறேன். அடுத்த தகவல் என்ன கேட்டிருக்கிறாருன்னா கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் 2005 2015 வரைக்கும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் விவரம் எல்லா பணிகளின் விவரத்தையும் கேட்டிருக்காங்க. அடுத்த மனு வந்து வெள்ளூர் ஊராட்சியில் 2014 2019 வரைக்கும் சாலை பணிகளில் எவ்வளோ போட்டிருக்காங்க எந்தெந்த சாலை போடப்பட்டது அதனுடைய முழுமையான தகவல் கேட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊர்கள் பெயரை குறிப்பிட்டு மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டி பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது என்றும் எனவே வெள்ளூர் பஞ்சாயத்தில் எத்தனை மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிகள் உள்ளன மேற்படியான தொட்டிகள் கட்டுவதற்கு செலவிடப்பட்ட தொகை எந்த வருடம் கட்டப்பட்டது இப்பணிகளுக்கான கோரப்பட்ட ஒப்பந்தங்களின் விவரம் தொடர்பாக தகவல்களை கூறியதற்கு 4 தேதி வரை டேங்க் ஒவ்வொரு ஊர்லேயும் பழைய 40 கடந்துட்டுனா புது டேங்க் கட்டுறாங்க அது சம்மந்தப்பட்ட தகவல்களை கேட்டிருக்காரு. அடுத்ததாக இது என்ன கேட்டிருக்காருன்னா அரசு வழங்கும் நிதி சிறப்பு திட்டங்கள் அதாவது ஜென்ரல் ஆக்ஷன் பிளான் படி பைப்லைன் ஒர்க் தடுப்பணை திட்டத்தில் முறைகேடு தடுப்பணைன்னு சொல்லி எல்லாருலேயும் கள்ள வச்சு 2 லட்சம் 1 லட்சம் ரூபா பணம் எடுத்துருக்காங்க அது ஒரு தவறான திட்டம். நல்ல திட்டம் தான் ஆனால் அதை தவறாக செயல்படுத்தி பணம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வெள்ளூர் ஊராட்சியில் ஜியோ நிறுவனம் கோபுரம் அமைக்க முறையான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் வெள்ளூர் ஊராட்சியில் ஜியோ நிறுவன கோபுரம் அமைக்க அந்த விண்ணப்பத்தின் நகல் அதற்கு அனுமதி அளித்த அலுவலர் பெயர் பதவி 4 வரை வழங்கப்படவில்லை எனவும் அதை டவர் உங்கள் ஊர்லெலாம் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அந்த பஞ்சாயத்துக்கு அமௌண்ட்டு கட்டணும் அதுக்கு அனுமதியெலாம் வாங்கியிருக்கணும் அது சம்மந்தப்பட்ட தகவல்களை கேட்டிருக்காரு அதுவும் கொடுக்கலை. இப்படி பல்வேறு தகவல்களை தன்னுடைய ஊர் நலன் கருதி ஊர் வந்து வளர்ச்சி அடையணும் ஊரில் ஊழல் குறையணும் சொல்லி ஒரு தனி நபராக தன்னுடைய ஊராட்சிக்கு போராடுறாரு. இது இந்த கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவருக்கு உங்களுடைய ஆதரவை சப்போர்ட் எதுவும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கொடுங்க. இதில் வந்து அவருடைய நம்பர்கள்லாம் இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.